தமிழ்நாட்டுக்கு அடுத்த கவர்னர் ஆர் என் ரவி தான் அப்படின்னு அறிவிச்ச அன்னைக்கு இருந்தே விடியல் கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் கதர் கதரன் கதறிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த கதறல்கள் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. என்ன, முன்னாடி அவங்க கதறின சத்தம் நம்ம எல்லாத்துக்கும் கேட்டுச்சு, இப்போ யாருக்கும் தெரியாம அமைதியா கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அப்படி ஒரு கதறல் சம்பவம் நடந்தேறியிருக்கு. அந்த சம்பவத்தை மீடியாக்கள் பெரிய அளவுல பெருதுபடுத்தவே இல்லை. அதை பெருதுபடுத்த வேண்டியது நம்ம வேலை இல்லையா? அதான் இங்க ஒரு வீடியோவா நம்ம ரிலீஸ் பண்ண தயாராயிட்டோம். மதுரையில் இருக்கிற காமராஜர் யூனிவர்சிட்டியில பட்டமளிப்புழா நடத்துறதா முடிவு பண்ணாங்க. பட்டமளிப்புழாக்கு யார் யார் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இன்விடேஷன் ஃபார்மெட்ல வந்துச்சு. அந்த இன்விடேஷன்ல முதலாவது பேரா ஆர் என் ரவி அவரோட பேர் இருந்துச்சு, இரண்டாவது பேரா எல் முருகன், இப்போ மத்திய இணையமைச்சரா இருக்கார் இல்லையா எல் முருகன், அவரோட பேர் இருந்துச்சு, மூன்றாவது பேராக தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடியோட பேரும் இடம்பெற்றிருந்தது. இந்த இன்விடேஷன் வந்ததற்கிருந்து பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதான் உண்மை. அவர் வெளிப்படையா ஒரு இன்டர்வியூலே சொல்லிட்டாப்ல, நான் இந்த பட்டமளிப்புழாக்கு போக மாட்டேன், ஏன்பா போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, யார் யார் இங்க கெஸ்ட் வரணும் யார் யார் வரக்கூடாது அப்படின்னு என்கிட்ட கேட்டு முடிவே பண்ணல, காலேஜ் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு ஏத்தபடி முடிவு பண்ணிட்டாங்க, தொடர்ச்சியாக கவர்னர் அரசியலை புகுத்திக்கிட்டே இருக்காரு கல்வி நிறுவனங்கள்ல, எல் முருகனுக்கும் இந்த பட்டமளிப்புழாக்கும் என்ன சம்பந்தம், அவர் ஏன் அங்க வர்றாரு, இது போன்ற பலவிதமான காரணங்களால் நான் அந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன், இந்த விழாவை முழுமையாக புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்ல. புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் சிலர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, காலேஜ் பதறுவாங்க, எல்லாத்தையும் மாத்துவாங்க, மறுபடியும் கெஸ்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஆளுநரும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மட்டுமே தான் இந்த விழாவில் கலந்துக்க போறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மக்கள் நினைச்சது எதுவுமே நடக்கல, விழாவில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல, இதுதான் கெஸ்ட், இதுதான் ஃபங்க்ஷன், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து. இதன் தொடர்ச்சியாக பொன்முடி அவர்கள் கடைசி வரைக்கும் விழாக்கள்ல கலந்துக்கவே இல்லை. ஆனா விழாக்கள் நல்லபடியே நடந்தேறி முடிஞ்சிச்சு. எல் முருகன் சிறப்பு விருந்தாளராக அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டே தான் இருக்காரு. தொடர்ச்சியா விடியல் ஆட்சியோட அமைச்சர்கள் எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னவா இருக்குது அப்படின்னா, கவர்னர் அரசியல் பேசுகிறார், கவர்னர் அரசியல் பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா அரசியல் பேசுறாருன்னு சொல்றீங்க, என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னா, நாங்க கொடுத்த கோப்புகளை கையெழுத்திடவில்லை, ஆனா ஏன் கையெழுத்திடல, அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு. ஆமா, ஒரு சில கோப்புகளை ஆளுநர் ஆர் என் ரவி கிடப்புல போட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த கிடப்புல போட்டிருக்கிறது அவர் ஏதோ டைம் பாஸ் ஆகலன்னா கிடப்புல போடல, அவங்க கொடுத்திருக்க கோரிக்கைகள்ல ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த கரெக்ஷன் பண்ணாதான் சைன் பண்ண முடியும் அப்படிங்கறது ஆளுநரின் நிலைப்பாடு. அது என்ன கரெக்ஷன், என்ன குளறுபடி நடந்துச்சு அப்படிங்கறத விளக்குறதுக்கு இங்க உள்ள விடியல் அரசுக்கு ஏன் நேரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. முருகன்ஜி அவர்களுக்கு தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் இணைக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த விழாவிற்கும் கூட முருகன்ஜி அவர்களுக்கு வருவதற்கு முழு அதிகாரம் இருக்கு. எஜுகேஷன் வந்து ஒரு கன்கரண்ட் லிஸ்டுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்திரா காந்தி அவர்கள் 1976 கொண்டு வந்தாங்க. மத்திய அரசுக்கும் எஜுகேஷனில் வந்து பவர்ஸ் இருக்கு, மாநில அரசுக்கும் பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா என்இபியினுடைய அடிப்படை கொள்கை. அதுவும் குறிப்பாக உயர்கல்வித்துறையில் வரக்கூடிய ரெகுலேட்டரி மெக்கானிசம்லிருந்து பல பிரச்சனைகள் மத்திய அரசு சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது பொன்முடி அவர்கள் எப்படி முருகன்ஜி அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்கலாம் என்று கேட்பது நகைப்புக்குரியது. அது எந்த விதமான லாஜிக்கையும் தாண்டி இதை அரசியல் செய்வது நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள். அங்கு இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் இன்வைட் பண்ணுறாங்க, பொன்முடி அவர்களை யாரும் வர வேண்டாம் என்று சொல்ல முடியாது, சொன்னால் அது தவறு, யாரும் சொல்லலை. அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மேதக ஆளுநர் அவங்க இருக்காங்க, அந்த எம்கேயுனுடைய வைஸ் சான்சலர் இருக்காங்க, நம்முடைய அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவங்க இருக்காங்க, மத்திய அரசினுடைய இணையமைச்சர் திரு முருகன்ஜி அவங்க இருக்காங்க. எதற்காக இவர்கள் இதை ஒரு விஷயத்தாக ஊதி பெருசாக்கி நான் இந்த கான்வகேஷனுக்கு செல்ல மாட்டேன் என்று இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருப்பது? அடுத்து தமிழ்நாட்டில் எல்லா கான்வகேஷன் நடக்கும். சரி, நம்முடைய ஹெச்ஆர்டி மினிஸ்டர் வர்றாருன்னு வச்சுக்கலாம், தர்மேந்திர பிரதான் அவர்கள் வருகின்றார்கள், அப்போ பொன்முடி அவர்கள் இதே மாதிரி சொல்லுவாரா, நான் போக மாட்டேன்னு? அல்லது மத்திய அரசுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இன்னொரு அமைச்சர் வர்றாங்க கான்வகேஷனுக்கு, நான் போகமாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்களா? இதை போன்ற நிலைப்பாடு நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் எடுக்கும் பொழுது எங்கே சென்று இது முடியும் என்கின்ற கேள்விதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வருகிறது. அதனால் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அண்ணன் அவர்கள் கல்வியிலே அரசியல் செய்யாமல் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஆளுநருடன் சுமூகமாக ஒரு போக்கை கடைபிடித்து, மத்திய அரசுடன் சுமூகமாக ஒரு போக்கை கடைபிடித்து தமிழகத்திற்கு என்ன வரவிடியுமோ அதை வாங்கி கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை, அண்ணன் பொன்முடி அவர்களுடைய கடமை, அனைவருடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அரசியல் பேசுகின்றார்கள்? இந்த சம்பவங்களை குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? சத்தமின்றி ஒரு பக்கம் ஆளுநருக்கும் விடியல் ஆட்சியின் அமைச்சர்களுக்கும் போர் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த போரில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.